சரி, அதான் நம்ம வந்து அடுத்த கேள்வி கேட்கக்கூடிய கேள்வி அதுக்குதான் நீங்க இதுல கொஞ்சம் பதில் சொல்லியிருக்கீங்க. அதாவது வந்து இப்ப பரம்பூர் அறக்கட்டளை பயிற்சி முறைகளும் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எப்படி வந்து உதவி கொண்டிருக்கிறது? என்ன ஒரு நாட்டோட முக்கியமே இளைஞர்கள் தான், ஸோ அவங்கள தான் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். வன்முறை பல பிரச்சனைகளை அவங்க தான் சிக்கிட்டு நிக்கிறாங்க. ஸோ பரம்பூர் அறக்கட்டளை கட்டளையும் சரி, இல்ல உங்களுடைய பயிற்சி முறைகளும் சரி, எப்படி இளைஞர்களுக்கு உதவி செய்கிறது? நல்ல கேள்வி. முதல்ல எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ், நான் சின்ன பையனா இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்ன்றது நோக்கம் கிடையாது, நான் சின்ன பையன் தான், அதை ஒத்துக்கிறேன். பட் ஆரம்பத்திலேயே ஒரு விதைய சரியான ஒரு மண்ணில் போட்டு சரியான சூழ்நிலை ஏற்படுத்திட்டோம்னா அந்த விலை, அந்த விதை வந்து மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்துவிடும். அதனாலதான் பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய பரம்பொருள் யோகம் கிளாஸ் இப்போ இல்லை, இதுக்கப்புறமும் ஸ்டூடெண்ட்டுன்னு அவங்க ஐடி கார்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக தான் எடுத்துகிட்டு இருக்கும். ஒரு சில இல்லத்தரசிகள் நாங்களும் முடியாம தான் பாருக்கோம், எங்களுக்கு எடுங்கன்னு சொல்லி முடியாதவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும் போது அவங்களுக்கும் இலவச வகுப்புகளை ஆன்லைன் கிளாஸ்ல எடுத்துட்டு இருக்கோம். நேரடி வகுப்புகளை வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம பரம்பூர் ஃபவுண்டேஷனுடைய ஆசிரமம் வந்து ரொம்ப 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 சின்னது, ரெண்டட் பில்டிங்ல வந்து இருக்கும். அங்க வந்து 50-60 பேருக்கு மேலே நம்ம உட்கார முடியாது. ஸோ அதனால ஒரு 500-600 பேர் இல்லை 1000 பேர் கூட உட்கார்ந்து எனக்கு கிளாஸ் எடுக்க எனக்கு சந்தோஷம் தான். மக்களை பார்க்க பார்க்க எனக்கு பேரின்பம் தான். இந்த கலியுகம் மறுபடியும் வந்து சக்தி யுகமா மாறுச்சுன்னா எப்படி இருக்கும்? எல்லா ஆற்றல் பெற்று எல்லா அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் அசித்துவம் ஈசத்துவம் சொல்லி அட்டமாசத்துக்கள் கைகூடி அவன் தர்மத்தின் பாதையிலையும் சத்தியத நெறியிலையும் வாழ்ந்தானே எப்படி இருக்கும்? வேற லெவல்ல இருக்குமா இருக்காதா? பார்க்கணும்னு ஆசைதான். இறைவன் வந்து நம்ம சரணாகதி நிலையில இருக்கும், அவருக்கு தெரியும் எப்ப எதை பண்ணணும் அப்படின்றது தெரியும். எல்லாத்தையும் நீ ஒரு பிளான் போடலாமே, ஸ்கெட்சே போட மாட்டேன், எதுக்கு ஸ்கெட்ச் போடணும்? நான் போட்டா கம்மியா தான் கிடைக்கும், இறைவன் ஸ்கெட்ச் போட்டாருன்னா நிறைய கிடைக்கும். அப்ப நம்ம என்ன, இறைவன் மேல முழு நம்பிக்கையை நாம் செலுத்தும் போது வருவார், யாரோ ஒருத்தர் வருவார். பெரிய பிளான் போட்டுட்டாரு, எங்கேயாவது இருந்து ஒருத்தர் வருவாரு. இப்போ வேதாத்ரி மகரிஷி ஐயா வந்து இந்த உண்மையை வந்து கொண்டு போகணும்னு நினைச்சப்ப யாருமே அவருக்கு வந்து பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணல, சத்தியம் மட்டும்தான் இருந்தது. வள்ளல் பெருமானே கூட டிராவல் பண்ணிட்டு வந்தாரு. அவர் வேதாத்ரி மகரிஷி ஐயாவே ஒரு கட்டத்துல சொல்றாரு, வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கேன், டக்குன்னு வந்து திருநா யாரோ உட்காந்து இருக்க மாதிரி இருந்து திரும்பி பார்த்தா வள்ளல் பெருமான் உட்காந்து இருக்காரு. வள்ளலார் பேசுறாரு, அடுத்த 10 வருடம் நான் உன்னோடுதானே ஐயா பயணிக்க போகிறேன், இந்த உண்மையை நீ வேறு யாருக்கும் சொல்லிவிடாதேன்ட்டு மறந்துட்டாரன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கவிதை எழுதக்கூடிய ஆற்றல்கள்லாம் வந்தது, உயர்ந்த நிலைக்கெல்லாம் நான் போனேன், பல விஷயங்களை பண்ணேன், கூடு விட்டு கூடு பாயக்கூடிய ஆற்றல்கள் அது இது நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் பேசுறாரு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அது வந்து மனவளக்கலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பொள்ளாச்சியில இருந்த ஒரு ஐயா தான் அவருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி தான் அதுக்கப்புறம் அதை வந்து பெரிய லெவல்ல வந்து கொண்டு வரான். இந்த மாதிரி உலகம் முழுக்க வந்து நமக்கு ஃபாலோவர் இருந்தாலும் ஜான் புள்ளனால ஆண் புள்ளன்ற மாதிரி அது யார் மூலியமாக நிகழ வேண்டும் என்று இருக்கிறது அவர்கள் மூலியமாக தான் நிகழும். சத்தியத்துக்கு என்னை அப்பாயின் பண்ணிருக்காங்க, கொடுக்கறதுக்கு எவனோ ஒருத்தன் அப்பாயின் பண்ணாமையா போக போறாங்க. நிச்சயமாக அந்த நல்ல கருணை உள்ளம் கொண்ட நபர் வந்து யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல இருக்கும்போது இல்லத்தரசிகளாக இருக்கட்டும், நமக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு பெரிய இடம் இருக்கும், இல்லத்தரசிகளா இருக்கட்டும், இல்ல அதை கடந்து வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படக்கூடிய அனைவருக்கும் இலவச வகுப்புகள் நிச்சயமாக எடுக்கப்படும். இப்ப 14 வரைக்கும் நம்ம வந்து இப்ப இந்த ஃபீஸ் வாங்குறதுக்குண்டான காரணங்களே ஃபவுண்டேஷனோட செலவுகள் இருக்கு, மற்ற விஷயங்கள் வந்து இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப நான் ஆன்லைன்ல இப்ப பேசுறேனாவே இந்த இன்டர்நெட் பில்லுக்கு காசு கட்டப்பட்டா எதுக்காக இருந்தாலும் பணம் அவசியம் தானே, இது மக்களுக்கு புரியாது. ஏன்னா ஆன்மீகம்னாலே ஃப்ரீ சும்மா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஃப்ரீன்ற கருவேப்பிலை கொத்தமல்லி மோத கொண்டு இன்னைக்கு சும்மா தர மாட்டான். எப்படி அப்படின்னா அந்த கட்டத்திற்கு நாம் போகின்ற வரைக்கும் அது நம்மளுடைய பொறுப்பு தான். நம்மளை வேடிக்கை பார்ப்பேன், சித்தர் எவ்வளவு தூரம் போறான், என்ன பண்றான், அவனோட ஆக்டிவிட்டி என்ன, இதெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு இவன் சரியா தான் போறான்றப்போ அந்த பெரும் அனுகிரகத்தை ஆட்டோமேட்டிக்காவே ஆள் அனுப்பி போ சிறப்பா பண்ணுன்னு சொல்லி நடத்துவாங்க. அந்த நேரம் வரும்போது நேரடி வகுப்பும் இலவசமாக அனைத்து மாணவர்களுக்கும் 100% வந்து நடக்கும். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் வந்து நேரடியாக வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால இதை நம்ம குறிப்பாக மாணவர்களுக்கு வந்து நம்ம கொண்டு போய் சேர்ப்பதற்கு உண்டான காரணம் என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ லேட்டாக கற்றுக்கக்கூடிய விஷயத்த நம்ம நம்மளை சார்ந்தவர்களுக்கு நம்ம குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஞானத்தில் ஜொலிப்பார்கள், ஞானத்தில் மிளிர்வார்கள். 60-70 வயசு மேலே விந்து சக்தி இருக்க மாட்டேங்க இன்னைக்கு யாருக்குமே. விந்து சக்தி தான் அனைத்துக்கும் மூலாதாரம். சம்பந்தமா தமிழ்நாட்டுக்கு போயிருந்தப்ப சில இடத்த பார்த்து பயந்துட்டேன், இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குன்னு கேள்விக்கு சொல்றேன். இந்த மேட்டர் முடிச்சிடறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்னன்னா விந்து சக்தி வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதை வந்து மாஸ்டர்பேஷன்லயோ இல்ல பான் சைட்ஸ் அதிகமாக பார்ப்பதனால அதிகமாக ஆணும் சரி பெண்ணும் சரி வீணடித்து விடுகிறார்கள். விந்து விட்டவன் நொந்து கெட்டான்னு வந்து சொல்றாங்க. போச்சுன்னா போச்சுதான், அப்ப என்ன அதை
அதனுடைய முக்கியத்துவம் என்று வந்து மனிதர் இதை பத்தி பேசவே மாட்டாங்க. இதை பத்தி பேசினாவே தப்புன்னு வந்து ஆகி போயிடுது. ஏன்னா ரகசியமா, என்ன பெரிய ரகசியம், வெள்ளலாரே எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு. எந்நேரமும் சிற்சபை மீது கவனத்தை வைக்க, அதற்கு முதலில் புருவ மத்தியின் மீது கவனத்தை வைக்க முடிஞ்சு போச்சு. மொத்த உபதேசம் ராஜயோகம் அதுல வந்துருச்சு, வாசி யோகம் வந்துருச்சு, குண்டலினி யோகம் வந்துருச்சு, சிவராஜ யோகம் வந்துருச்சு, மொத்தத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு. உச்சிக்கு கீழடியோ அண்ணாவிற்கு மேல வைத்து விளக்கு நித்தமும் மெரியதடி வாழை பின்ன, அதுக்கு மேல என்ன பெரிய ரகசியம்? அப்ப என்ன, அவரே சொல்லிட்டாரு. அவர் பிள்ளைங்க நம்ம அவர் சொன்னதைத்தானே திருப்பி திருப்பி எடுத்து வந்து நம்ம சொல்றோம். இந்த மனிதர்களுக்கு, இந்த மாணவர்களுக்கு அந்த விந்து சக்தியோட முக்கியத்துவத்தை நம்ம உணர்த்திட்டோம்னா அது வீணடிக்க மாட்டாங்க. வீணடிக்கலாமே ஷார்ப்னஸ் வந்துடும். ஷார்ப்னஸ் வந்துருச்சுன்னா விந்து மேல ஏற ஆரம்பிச்சுன்னா ஞானம், கீழே போயிருச்சுன்னா உலகங்க, மேல ஏறிச்சுன்னா ஞானங்க. அந்த மேல ஏற்றுவதற்கு உண்டான அந்த பயிற்சியும் அந்த சுக்கிலத்தினுடைய தன்மையும் ஒருத்தன் உணரணும். அதை நம்ம சிறு வயதிலேயே கல்வியிலேயே நாம் உணர்த்தி விட்டோம் என்றால் மிக சிறப்பான சம்பவத்தை வந்து நம்ம அடைந்து விடலாம். இதனாலதான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் சரி, அதை சார்ந்த அறநிலையத்துறை அமைச்சருக்கும் சரி, இப்போ மலேசியால இருந்து போனதுக்கு அப்புறம் திருவருட்பாவை தமிழ்நாடு பாடத்திட்டத்துல தயவு செய்து ஆட் பண்ணுங்க அப்படின்றதுக்காக ஒரு வேண்டுகோள் ஒன்று வைக்கிறதுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். அது கிடைச்சோடனே அவரை சந்திச்சு அதுக்கு உண்டான சேர்க்கிறாங்க சேர்க்கல, அது ரெண்டாவது, அதுக்கு உண்டான முயற்சியாவது நம்ம முதல்ல எடுக்கணும் இல்லைன்னா. ஸோ அதுக்கு உண்டான ஆயத்த பணிகளும் வந்து போய்கிட்டு இருக்கு. மக்களுக்கு இது தெரியணும் அப்படின்றது, குறிப்பா மாணவர்களுக்கு.